ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம புக்கு பொதுவாக புக்கு வாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ புக்கில் வந்து நம்ம ஒரு பேஜ் எடுத்துருக்குறோம், அந்த பேஜை நம்ம வந்து அப்புறமா எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா, இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதை எடுக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கார்னரில் ஒரு புக் மார்க் வைக்கலாம். அந்த புக் மார்க் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு புக் மார்க் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்போ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து புக்கை மூடிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அதே பேஜ் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி புக் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி நான் நிறைய புக் மார்க்ஸ் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புக் மார்க்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய வீடியோ. சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து கொஞ்சம் சார்ட் பேப்பர்ஸ் எடுக்கிறோம், சரிங்களா? ஸ்குவேர் ஷேப்பில் வெட்டி வச்ச சார்ட் பேப்பர்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்புறம் ஸ்கெட்ச், உங்களுக்கு என்ன கலரில் ஸ்கெட்ச் உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த ஸ்கெட்ச் வந்து நீங்கள் தேவையான ஸ்கெட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசர் தேவைப்படும், ஒரு ப்ளூ பாட்டில் தேவைப்படும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்குவேரான ஒரு சார்ட் எடுக்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கார்னர் வரைக்கும் நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி அது ஒரு ட்ரையாங்கிள் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறீங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு க்ராஸ் இதில் நீங்கள் மடக்குறீங்க, சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்டரில் அதை வந்து இப்படி சென்டர் பாயிண்டில் நீங்கள் வந்து மடக்குறீங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயும் நீங்கள் மடக்குறீங்க, சரியா? இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ், எக்ஸும் ப்ளஸ்ஸும் உள்ள இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த டிப்பு வந்து இந்த சென்டரில் வர மாதிரி ஒரு மடக்கணும், திரும்ப அதை விரிச்சிடணும். அதே போல் ஆப்போசிட் சைடும் மடக்கிட்டு விரிச்சிடணும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு சைடும் ஒவ்வொரு லைன் கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி எடுத்துடும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வேறு காதோ இல்லை ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடும் நீங்கள் வெட்டுறீங்க, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த லைன், அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆரோ மார்க் மாதிரி நம்ம இதை வெட்டணும். பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த லைனையும் நான் வெட்டி எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை நீங்கள் ப்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ப்ளூவோட வேலை இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் ப்ளூ அப்ளை பண்ணுறேன், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை இப்படி போட்டு நிறைய விட்டுட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிடலாம், சரிங்களா? இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேக்கெட் கிடைக்கும். நீங்கள் இதிலேயே டேரெக்டாக விரைஞ்சும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தேவைன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய மீதி பீஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு காது, உங்களுக்கு காது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு காது கிடச்சாச்சு, சரிங்களா? அதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த சைடு ஒரு காது ஒட்டியாச்சு, இந்த சைடு ஒரு காது ஒட்டியாச்சு, சரிங்களா? காது ஒட்டியாச்சு. அடுத்து நான் இன்னும் ஒரு பீஸ் எடுக்கிறேன், எடுத்து ஸோ நான் அதை நான் வெட்டி எடுத்துட்டேன், சரிங்களா? வெட்டி எடுத்து அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளூ போட்டு நான் ஓட்டிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் பிளாக் ஸ்கெட்ச் எடுக்கிறேன், எடுத்து எனக்கு நான் இதில் மூக்கு வரைகிறேன், கண் வரைஞ்சிக்கிறேன், காதுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான நீங்கள் புக் மார்க்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை, சி யூ, டாடா.